ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடல் வறுவல், அதாவது குடல் ஃப்ரை. நல்லா சூப்பராக டேஸ்டான குடல் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு குடல் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு அரை கிலோ குடல் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த குடல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் போட்டு இதை விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, குடல் வந்துட்டு நல்லா ஹார்டாக இருக்கும், வேகாது சீக்கிரமாக. அதனால் நம்ம குக்கரில் வச்சு விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ நம்ம முன்னாடியே குக்கரில் வச்சுட்டு ஒரு 5 லிருந்து 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குடல் குக்கரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வறுவல் செய்கிறதுக்கு கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு நமக்கு தேவையான அளவு, எந்த அளவுக்கு குடல் செய்கிறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே ஒரு 2 2 போட்டுக்கலாம். அதோட அதெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆனியன் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே நம்ம தேவையான அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்குற வரைக்கும் அதை நம்ம ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி வச்சு. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா வணக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மசாலாலாம் ஃபுல்லாக குக் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணலாம். மசாலா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம முன்னாடி குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிற அந்த குடல் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இந்த மசாலாலாம் ஃபுல்லாக நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் குடல் வந்துட்டு நல்லா வேகும். குடல் நல்லா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ மேலே ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் தண்ணியும் நல்லா சுண்டி இருக்கும், அதே நேரம் குடலும் நல்லாவே வெந்திருக்கும். இப்போ இதை நம்ம இப்படியே சிம்லேயே வச்சுட்டு ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸில் நல்லா சூப்பரான குடல் ஃப்ரை ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எல்லாருமே இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. புதுசாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.